எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியா இந்த ஆந்திரா முடியக்கூடிய ஆர்டி ஆஃபீஸ்க்கு பக்கமாக போயிட்டு இருக்கிறோம். அங்கே எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோடு ஏற்றினப்பிறந்து பேசுவோம். அங்கே லோடு ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து பருத்திக்கோட்டை ஏற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் இவங்க ரெண்டு பேர், அப்பா வந்து டிரைவர், பையன் வந்து கிளீனர். அவருக்கு அனுபவமே இல்லை, வந்திருந்தாங்க. சரி, நான் லோடு ஏற்றுறது இந்த பேல் எண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் கயிறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப மேலே நின்றுக்கிட்டு வெயிலில் முடியல அவங்க பையனுக்கு. சரி, என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி மட்டும் கயிறு போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப முடியல போகலாம், அனுபவமும் இல்லை. அனுபவம் இல்லைனாலும் முயற்சி பண்ணி ஒரு பாதி வண்டி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு பின்னாடியெல்லாம் கட்டி கொடுத்துட்டு, அந்த கட்டுற நேரத்தில் அந்த கம்பெனி சவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காது கேட்கல. கொஞ்சம் சத்தமாக சொல்லணும், மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். அவர் அந்த கயிறு இழுத்தாரு, எனக்கு லூஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. லூஸ் விட்ட பாருங்க, அப்படியே சருக்குன்னு கீழே போய் நின்ட்டாரு. ஏன் தம்பி விட்டுட்ட அப்படின்னாரு. இல்லைங்கன்னா நீங்கள் எனக்கு சொன்னதே லூஸ் விட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி முடிச்சுட்டு கட்டி கொடுத்துட்டு, நம்ம வண்டிக்கும் தார் பை கட்டினா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தார் பை கட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து பில்லை வாங்கிக்கிட்டு சரியாக ஒரு 50 கிலோமீட்டர் வந்து டீசல் ஃபுல் பண்ணிச்சு. டீசல் ஃபுல் பண்ணிட்டு அங்கேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பசி, ஏன்னா காலையில் ஒரு வேளை தான் சாப்பிட்டோம், பசின்றதுனால அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கும் தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு இதெல்லாம் இருந்தது போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்தோம். நம்ம வண்டி எடுக்கும்போது அந்த பாதையே எனக்கும் புதுசு தான். எனக்கும் ஒரு ரெண்டு வாட்டி வந்திருப்போம் அந்த வழியில். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, இப்போ போகும்போது ஒரு வாட்டி போனேன். வழி தெரியாமல் ஒரு 2-3 வண்டிக்கு வந்து நின்றுச்சு. ரைச்சூர்லேருந்து மந்த்ராலயம், மந்த்ராலயிலேருந்து எமினூர், எமினூர்லேருந்து கர்னூல் இப்படி வரணும். எனக்கும் கூகுள் மேப் பார்த்து தான் போனேன். சரி வாங்க, ஓரளவுக்கு போவோம், எனக்கு தெரிஞ்ச வாக்கில் போகிறேன் அப்படின்லாம் கேட்டு கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் டயர்டு, உடம்பு சரியில்லை, படுத்துட்டார். நம்மக்கிட்ட 2 டிரைவர் இருந்தால் கூட ஏதோ ஒன்று ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ என் மச்சானுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே படுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே புறவிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போது காலையில் 4 மணி வரைக்கும் ஓட்டிட்டேன். சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்தவன், காலையில் 4 மணி வரைக்கும் ஓட்டிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அனந்தபூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும்போது வண்டியை நிப்பாட்டிட்டேங்க. ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு படுத்துட்டேன். சரியான டயர்டு. அந்த ஜோல்டிங் ரோட்டில் கீரை மாற்றி மாற்றி வந்தோம் இல்லையா, சரியான டயர்டு. அது இல்லாமல் இந்த பேல் எங்கேயா நவுந்துருமோ அப்படின்ற ஒரு அந்த அச்சத்துலேயும் வந்தோம். அதை ஒன்றும் நவரில், கயிறு மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இழுத்து கொக்கியில் மாட்டிக்கிட்டு அப்படியே இப்போ போயிட்டுருக்கிறேன். இப்போ பென்னிகுண்டா ஆர்டி ஆஃபீஸ் பாஸ் பண்ணி கர்நாடகா உள்ளே நுழைஞ்சு நான் அப்படியே தேவநெல்லியிலேருந்து அப்படி போக போகிறேங்க. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு முன்னாடியே இருக்குதாம்மா அந்த கம்பெனி. அந்த கம்பெனி பேரில் வேண்டாம், கம்பெனிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் லோடு இறக்கணும். இப்போ எப்படியும் ஒரு விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், விடிய விடிய போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரிங்க நண்பர்களே, நம்ம அப்படியே பயணிக்கலாம் வாங்க. அது எல்லாமே பேட்ச் போட்டுக்கிறாங்க, ஜல்லி ஊற்றி அப்படியே புகை பறக்குது. அப்படியே ரோடெல்லாம் பேட்ச் போட்டால் கூட பரவாயில்லையா, ஜல்லி ஊற்றி கொஞ்சம் லேட்டாக தான் போடுவாங்க, புகை பறக்குது அப்படியே. மணி பெய்யுதா இல்ல தூசி பெய்யுதா, தூசியான்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். கடவுளே, வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி விழுந்துட்டு இருக்குங்க. மத்தூர் பக்கமாக வந்துட்டு இருந்தோங்க, எப்படி விழுந்துருக்கு பாருங்க வண்டி. ஏதோ மூட்டை லோடு ஏற்றிட்டு வந்த வண்டின்னு நினைக்கிறேன். பாவம். நம்ம இப்போ சாமல்பட்டி போயிட்டு சாமல்பட்டிலேருந்து அப்படியே சேலம் வழியாக போக போகிறோம். அப்படியே நம்ம போகலாம் வாங்க. லோடு பார்த்தீங்கன்னா ஏற்றி முடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த வண்டியில்.
இப்போ சரியாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சவாடி கணவாய்க்கு வந்தாச்சுங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போதான் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்ப போகிறோம்ல, கிளம்பி போயிட்டுருக்கேன். மஞ்சவாடி கணவாயில் பார்த்தீங்கன்னா ஏதோ சரியான டிராஃபிக்குங்க, கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக நிற்கிது. இப்போ எவ்வளோ நேரம்னா நைட்டு ஒரு 11 மணி ஆகுது. டிராஃபிக் அதில் நின்றுருக்கேன், வண்டி மூவ் ஆகிடுச்சு, போகலாமா? மஞ்சவாடி கணவாயில் என்னாச்சுன்னு தெரியலையே, ஏகப்பட்ட தூரத்தை நிற்கிதுங்க. இப்போ நான் ஒருத்தனாக தான் போயிட்டுருக்கேன், நேராக கொண்டு போய் திண்டுக்கல் வேடசந்தூர்னு நினைக்கிறேன், வேடசந்தூரில் இறங்கிட்டு இப்போ அங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா இறக்குனத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கலாம், எப்படியோ போன்றாங்க, பார்க்க மாட்டோமா? பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா, வண்டி எல்லாமே மெதுவாக போயிட்டுருக்கு. முன்னாடி அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்காங்க, எல்லாம் கியூவை கட்டிக்கிட்டு. நான் எப்படியும் விடிஞ்சிருந்து நினைக்கிறேன் நான் போகிறதுக்காங்க, வேட சுதந்திர போகிறதுக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி ஏன் நேற்று வீடியோ போடலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து எடிட் பண்ண முடியலைங்க, ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பண்ண முடியல. சரி பார்ப்போம், கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வரும், மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க அப்படியே பயணிக்கலாம். நம்ம ரைச்சூர்லேருந்து ஏற்றிக்கிட்டு வந்த லோடு பார்த்திங்கன்னா வேடச்சந்தூரில் இறங்கிட்டு, வேடச்சந்தூர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லோடு இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எந்த ஊருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம்தான் இறக்குறது. லோடு இறக்குற இடத்துலையும் ஒரு நண்பரை சந்தித்தேன், அவர் பேர் மணிகண்டன், ரொம்ப சந்தோஷம். லோடு ஏற்றுற இடத்துலையும் ஒரு நண்பரை சந்தித்தேன், ரொம்ப ஹாப்பி. சரி நண்பர்களே, நான் லோடு ஏற்றிட்டு நான் கிளம்பும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்த கிளிப்லாம் என்னால் போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. சரிங்க பார்க்கலாம், கொஞ்சம் வேர்வை கொஞ்சம் அதிகம் தான் வெயில்ன்றதுனால. அப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து என்ட்ரி பண்ணி வண்டியை உள்ளே விட்டாச்சு, லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த பேரில் வேண்டாம், அந்த பேர் சொன்னால் அது நமக்கு பிரச்சனையாக போய் முடியும், கம்பெனி பேர் வேண்டாம். லோடு ஏற்றிட்டு நான் கிளம்பும் போது அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹைதராபாத்துக்கு முன்னாடி இறக்க வேண்டியது பார்ப்போம்.